ஹாய் வீவர்ஸ், சிறப்பு பறவை நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ் யூடியூப் சேனல்களில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் மெட்ராஸ் சென்ட்ரல் சேனலில் தனது அதிரடி நகைச்சுவை நடிப்பால் கலக்கிய கோபியை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கோபி, இவருடைய முழுப்பெயர் கோபி அரவிந்த் ராஜா. இவரது சொந்த ஊர் சிவகங்கை. தன்னுடைய பள்ளி படிப்பை தான் பிறந்த சிவகங்கையில் படித்து முடித்தார். படிப்பில் பெரிய அளவில் இல்லை என்றாலும் சுமாராக படிக்கக்கூடியவர். அதன் பின்னர் தனது கல்லூரி படிப்பிற்காக திருச்சி சென்று அங்குள்ள ஜே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தார். கல்லூரியில் சேர்ந்த நாள் முதலே அவருக்கு சுதாகர் என்ற நண்பர் அறிமுகமானார். இவர்தான் இன்றைய மெட்ரா சென்ட்ரல் சுதாகர். அன்றிலிருந்து தற்போது வரை இவர்கள் இருவரும் இணைபிரிய நண்பர்களாக உள்ளனர். கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைக்காக சென்னைக்கு வந்து சேர்ந்தார் நம் கோபி. பல நாட்களாக சென்னையை சுற்றி வந்த அவருக்கு ஒரு தனியார் டிவி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அந்த நிறுவனத்தில் சேர்ந்த நாளிலிருந்தே பேசுவதிலும் நகைச்சுவையாக நடிப்பதிலும் பல நுட்பங்களை நன்றாக கற்றுக்கொண்டார். ஒரு நாள் அந்த டிவி நிறுவனம் மூடப்பட்டது. இதனால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் மெட்ராஸ் சென்ட்ரல் என்ற யூடியூப் சேனலில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. தனது திறமைக்கேற்ற வேலை என்பதால் உடனே வேலையில் சேர்ந்தார் நம் கோபி. 2015 துவக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனலில் இவருடைய கல்லூரி நண்பர் சுதாகரும் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் கோபி சுதாகருடன் சேர்ந்து தன்னுடைய நகைச்சுவையான நடிப்பு திறமையால் மெட்ராஸ் சென்ட்ரல் சேனலை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றார். குறிப்பாக பரிதாபங்கள் வீடியோக்கள் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் புகழ் பெற்றார். இவர் மக்களை சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைப்பார். இதனால் கோபிக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இவருடைய வீடியோக்களை அப்படியே காப்பியடித்து தங்களுடைய சேனலில் போட்டு லாபம் பார்த்தவர்கள் ஏராளம். சரியாக 2 வருடங்களுக்கு பிறகு அந்த சேனல் ஓனருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் தன்னுடைய நண்பர் சுதாகருடன் அந்த சேனலை விட்டு வெளியேறினார் கோபி. அந்த சேனலில் முன்பு போல் இல்லாமல் தங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் சுதந்திரம் பறிக்கப்படுவதால் தன்மானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற பயத்தில் அதிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் சொன்னார் கோபி. இதனால் உடனடியாக சுதாகருடன் இணைந்து பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனலை உருவாக்கினார் கோபி. மெட்ராஸ் சென்ட்ரலில் பரிதாபங்கள் வீடியோ புகழ் பெற்றதால் அதே பெயர் இதற்கு சூட்டப்பட்டது. இதனால் இவருக்கு 2 நாட்களிலேயே 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் கிடைத்தனர். இது இவருடைய கடின உழைப்புக்கும் புகழுக்கும் கிடைத்த வெற்றி. இவருடைய நகைச்சுவை திறமை மற்றும் வளர்ச்சியால் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த மெர்சல் படத்தில் ஒரு சிறிய காட்சியில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இதனால் இவருடைய மார்க்கெட் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்தது. இதனால் தனது நண்பரான சுதாகருடன் சேர்ந்து சினிமாவிலும் சாதிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதே நேரத்தில் தனது பரிதாபங்கள் சேனலையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். கோபியை நீங்கள் வெள்ளித்திரையில் விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். சின்ன கலைவாணர் விவேக்கை போல் இவரும் மக்களை தனது சிந்திக்க வைக்கும் காமெடி மூலம் கலக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. யூடியூப்பில் வெற்றி பெற்றதைப் போல் சினிமாவிலும் அவர் வெற்றி பெற வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.